Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் வாங்குறோம். அந்த ஸ்ட்ரிங் வேரியபிளோட காப்பியை நம்ம எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபைல் ஓபன் பண்ணிட்டேன். தென் இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். F2 பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை போட்டு சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து காப்பி அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுறேன். copy.c அப்படின்னு சேவ் பண்ணுறேன். தென் நான் ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்கு மட்டும் எங்கள் வெப்சைட்டை பற்றி சொல்லிடுறேன். எங்கள் வெப்சைட்டோட நேம் பார்த்திங்கன்னா tutorjoes.com. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அட்வான்ஸ்டு கோர்சஸோட வீடியோஸ் அண்ட் PDF ஃபைல்ஸ் அண்ட் இபுக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து வாங்கி அந்த ஸ்ட்ரிங்கோட காப்பியை எப்படி எடுக்கிறது நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷனான strcpy இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணோம்னா இதில் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ அது வந்து நமக்கு வந்து ப்ரிண்ட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து நம்ம அதை வந்து மேனுவலாக எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹெட்டர் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. தென் செகண்ட் ஹெட்டர் ஃபைல் பார்த்திங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் conio.h. தென் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். voidmain வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். தென் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ். தென் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு வேரியபிள்ஸ் வந்து நம்ம அரே வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ கேர் அப்படின்ற டேட்டா டைப்பில் char அப்படின்ற டேட்டா டைப்பில் a and b ரெண்டு வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறோம். நான் அரே வேரியபிள்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதோட சைஸை வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம ஜஸ்ட் ஒரு 50 லென்த் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து நமக்கு தேவையான. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ bக்கு வந்து நான் 50 அப்படின்ற சைஸை வந்து நான் கொடுக்குறேன். தென் நம்ம வந்து லூப்பிங் போடுறதுக்காக i அப்படின்ற வேரியபிளையும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிடுறோம். தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். clrscr அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரியர் ப்ரோக்ராம்ஸோட அவுட்புட்டை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் மாதிரி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கை இன்புட் வாங்க போகிறோம். பிரிண்ட் அப்பில் டபுள் கோட்ஸில் ஸ்லாஷன் யூஸ் பண்ணி enter the string அப்படின்னு ஒரு மெசேஜை வந்து நான் வந்து ப்ரிண்ட் பண்ணுறேன். தென் ஃபைனலாக செமிகோலன் கொடுக்குறோம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸில் பர்சன்டேஜ் எஸ் அதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரிங்கில் இருக்கிறதுனால பர்சன்டேஜ் எஸ்ன்னு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். தென் கமா அந்த ஏ அப்படின்ற ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை நான் வந்து வாங்கினேன். தென் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். தென் லூப்பிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராசஸ் திரும்பி ரன் ஆகிட்டே இருக்கிறதுக்காக லூப்பிங் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக வந்து தனித்தனியாக ஒவ்வொரு கேரக்டராக பிரித்து நம்ம வந்து வேறு வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைசேஷன். ஸோ i = 0 அப்படின்னு வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். தென் கண்டிஷன் செக்கிங், அதாவது அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் செக் பண்ணிக்கிட்டே வரோம். நம்ம எந்த கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஸோ சிங்கிள் கோட்ஸில் நல் அப்படின்றத /0 அப்படின்னா நல். ஸோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. தென் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ i++ லூப் அகைன் ரன் ஆகிறதுக்காக i++ அப்படின்றத கொடுத்துருக்கோம். தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு லூப்பிங்குள்ளே வந்து b வேரியபிளில் ஏவை வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ இது அரே வேரியபிள்ன்றதுனால b(i) அப்படின்றதையும் b(i)ல a(i) அப்படின்றத நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். தென் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா லூப்பை விட்டு வெளியே வரோம். தென் b(i)ல நம்ம வந்து நல் அப்படின்றத ஸ்டோர் பண்ணுறோம். எப்போ வந்து நமக்கு நல் அப்படின்னு வருதோ நம்ம வந்து அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். /0 அப்படின்றத இங்கே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா b அப்படின்ற வேரியபிளை நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ப்ரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட்டில் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி /n ஜஸ்ட் வந்து காப்பிடு ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்து போட போகிறேன். copied காப்பிடு strng காப்பிட் ஸ்ட்ரிங் ஈஸ் அப்படின்னு நான் வந்து ப்ரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பர்சன்டேஜ் எஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த வேல்யூஸை நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ b அப்படின்ற வேல்யூவை நான் வந்து ப்ரிண்ட் பண்ணுறேன். தென் ஃபைனலாக செமிகோலன் கொடுக்குறோம். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவுட்புட் ஸ்க்ரீன் ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக getch அப்படின்ற இன்பில்ட் ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணியாச்சு. தென் ப்ரோக்ராம் வந்து சேவ் பண்ணுறேன்.
then na enna pandran appadina mele vandu enter the string irukku pathingala adu keela nama vandu and string vandu print pandrom ena namakku original string edhu copied string edhu namakku theriyadhu so nama original string abindrada nama vandu inge vandu print panni kaamikrom nama original string original string abdin pota percentage s use panni and the a abindra original string ah nama vandu print pannirukom okay la nama enna pandrom appadina file save pandrom then alt f9 then control f9 neenga pathina enter the string abdin kekudhu so na vandu tutor abindrada tutor jos abindrada na vandu kudukuren illa pathina original string abindrada tutor jos then copied string is tutor jos abin vandu namak print aagudhu idhe mari neenga ungalku thevayana situations la neenga vandu string function illama string function ana strcpy inda function illama neenga manual ah vandu anda strings ah vandu innor variable ku copy pannikalam இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வீடியோஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjos.com விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்